ஒடிசாவில் அனைத்து முடிவுகளையும் வி கே பாண்டியன் தான் எடுப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த நவீன் பட்நாயக், இது அபத்தமானது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் நான் பல முறை விளக்கம் அளித்து விட்டேன். இதில் ஒரு துளிக்கூட உண்மை இல்லை. வி கே பாண்டியனை எனது அரசியல் வாரிசாக சிலர் கூறுகிறார்கள். அது மிகைப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டு. அவை துரதிருஷ்டவசமானவை. ஏன் இதுபோல ஆதாரமே இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்றார். தொடர்ந்து பாஜக குறித்து பேசிய அவர், ஒடிசாவிலும் சரி நாடு முழுக்கவும் சரி பாஜகவுக்கு எதிராக அதிருப்தி அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக விரக்தி அடைந்த பாஜகவினர் இதுபோல பேசி வருகிறார்கள் என்றே நான் கருதுகிறேன் என கூறினார். வி கே பாண்டியன் தனது அரசில் அவருடைய வாரிசு இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். தனக்கு பிறகு கட்சியை யார் வழிநடத்துவார்கள் என்பது குறித்தும் தனது வாரிசு யார் என்பது குறித்தும் ஒடிசா மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். லோக்சபா தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 1ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மே 30ஆம் தேதியான இன்று நிறைவு பெற்றது. இந்நிலையில் 3 நாள் பயணமாக பிரதமர் மோடி கன்னியாகுமரி வந்தார். பின்னர் சாலை மார்க்கமாக அரசு விருந்தினர் இல்லம் சென்று அங்கு ஓய்வெடுக்கிறார். பின்னர் அங்கிருந்து கிளம்பும் பிரதமர் மோடி கடற்கரை சென்று படகு மூலம் விவேகானந்தர் பாறைக்கு சென்று தியானம் மேற்கொள்கிறார். 1ஆம் தேதி பிற்பகல் வரை தியானம் மேற்கொள்ள உள்ளார். கன்னியாகுமரிக்கு வரும் பிரதமர் மோடியை வரவேற்க கட்சி நிர்வாகிகள் யாரும் வர வேண்டாம் என தமிழக பாஜகவினருக்கு பாஜக மேலிடம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரதமரின் தனிப்பட்ட தியான நிகழ்வை அரசியல் கட்சி நிகழ்வாக மாற்ற வேண்டாம் என்றும் கூறியுள்ளது. இதனிடையே விருந்தினர் மாளிகைக்கு முன்னால் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்தார். அவருக்கு போலீசார் அனுமதி மறுத்துவிட்டனர். இதையடுத்து அவர் திரும்பி சென்று விட்டார். இதேபோல மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோருக்காக கன்னியாகுமரி மாவட்ட பாஜகவினர் விடுதிகளில் தங்க அறைகள் புக் செய்துள்ள நிலையில் தற்போது அதனை ரத்து செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் சரியாக செயல்படாத அமைச்சர்கள் மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தலில் சரியாக பணியாற்றாத அமைச்சர்களின் பொறுப்புகளை மாற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் ரிசல்ட் காரணமாக முதலமைச்சர் அதிருப்தியில் உள்ளதாகவும், தேர்தல் ரிசல்ட் வந்ததும் இதற்கான முடிவு எடுக்கப்படும். கொடைக்கானலில் இருந்தபடி ஸ்டாலின் லிஸ்ட் ஒன்றை தயார் செய்துள்ளார். அதில் சிறப்பாக செயலாற்றிய அமைச்சர்கள், சிறப்பாக செயலாற்றிய மாவட்ட செயலாளர்கள் ஆகியோரின் லிஸ்டை எடுத்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து அமைச்சரவை மாற்றம் இருக்கும். புதிய அமைச்சர்கள் ஆட்சியில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது. இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் ஆட்சி அதிகாரத்தில் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன. பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் சேர்க்கப்பட வாய்ப்புகள் உள்ளன என்று திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதமர் தியானம் செய்ய கோவிலுக்கு செல்வது எப்படி தேர்தல் விதிமீறல் ஆகும் என மத்திய அமைச்சர் எல் முருகன் கேள்விஎழுப்பியுள்ளார். கன்னியாகுமரியில் 3 நாட்கள் பிரதமர் மோடி தியானம் மேற்கொள்கிறார். பிரதமர் கோவிலுக்கு செல்வது எப்படி தேர்தல் விதிமீறலாகும்? எதிர்கட்சிகள் தோல்வி பயத்தில் உள்ளன. எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து விஷயத்திலும் கருத்து சொல்லக்கூடாது. பிரதமர் தியானத்தை யாரால் எப்படி தடுக்க முடியும்? தமிழகத்தில் ஏராளமான கோவில்களை புனரமைப்பு, கும்பாபிஷேகம் ஆகியவற்றை ஜெயலலிதா செய்துள்ளார். ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதில் ஜெயலலிதா உறுதியாக இருந்தார். பொது சிவில் சட்டம் வேண்டும் என்று கூறினார். 370வது சட்டப்பிரிவை எப்போது நீக்கப் போகிறீர்கள் என ராஜ்யசபாவில் பேசியுள்ளார். இந்துத்துவா மீதும் ஆன்மீகம் மீதும் ஜெயலலிதா நம்பிக்கை கொண்டவராக இருந்துள்ளார். ஒடிசா அரசியல் பற்றி பேசும்போது பொய்யான தகவல், பொய்யான செய்தியை பரப்புகிறார்கள். முதலமைச்சரை இயக்குவது ஒரு அதிகாரி. அவர் தவறான செயல்களை செய்து கொண்டுள்ளார். அதனை எடுத்து சொல்கின்றனர். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய, விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன என எல் முருகன் பேசினார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.